கோட்டைக்கான உச்சபட்ச விலை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பழையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கஞ்சா தோட்டம். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. இறக்குமதிக்கு தடை, வெளியானது வர்த்தமானி. முட்டைக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்த தீர்மானித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் முட்டைக்கான அதிகபட்ச விலையை இன்று நிர்ணயம் செய்யுமாறு அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தாக்கல் செய்த இந்த மனுவை இன்று மீண்டும் பரிசீலித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீண்டும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை நத்தார் மற்றும் புதுவரிடம் நெருங்கும் நிலையில் முட்டைக்கான தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பால் மக்கள் பெறும் நெருக்கடியை எதிர்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேண்டோஸ் சூறாவளியினால் நாட்டின் சில முக்கிய நகரங்களில் காற்று தலைச்சுற்றன் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது. இந்த காற்று மாசடைவு காரணமாக சூழலுக்கும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கும் பெரும் தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் MDM மகீஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது, நாட்டில் ஏற்பட்ட காற்று மாசடைவினால் நகரப்புற மக்களின் வாழ்வியல் முறைமையிலும் நாளாந்த கூலி தொழில் ஈடுபடுபவர்களின் வாழ்வியலிலும் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக அதிகளவான காற்று மாசடைவை அவதானிக்க முடிகின்றது. இதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல நகரங்களின் அன்றாட செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். பழையில் கஞ்சா தோட்டம் ஒன்று போலீஸ் முற்றுகையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பழைய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தர்மக்கணி பகுதியில் உள்ள தனியார் காணியிலேயே கஞ்சா செடி பயிரிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா செடி பயிரிடப்பட்ட காணியை போலீசார் முற்றுகையிட்ட வேளை காணி உரிமையாளர் தப்பியோடியுள்ளார். பயிரிடப்பட்டு 5 மாதங்கள் நிரம்பியதானதே பயிரே இவ்வாறு போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இதன்படி அனைத்து அரசு ஊழியர்களினதும் ஓய்வு பெறும் வயதை 60 ரூபாயாக வைத்திருக்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் தொடர்பில் இந்த கொள்கை நிலை திருத்தம் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் பொழுது ரஞ்சித் சியாமலப்பட்டி இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் December 31 ஓய்வு பெற 25,000 பேருக்கும் அதிகமானோர் உள்ளனர். நாட்டின் தற்போதைய நிலையை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒரு குழுவுக்கான கொள்கைகளை மாற்றும் நிலையில் இந்த நாடு இல்லை. நாட்டின் நிலைக்கு ஏற்ப திரை சேரி அந்த கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நிதியமைச்சு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாசுமதி தவிர்ந்து ஏனைய அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்து இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அரிசி இறக்குமதியை தடை செய்வது தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன்படி இலங்கைக்கு அரிசி இறக்குமதி செய்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற வர்த்தமானியை வெளியிடுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக விவசாய அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முட்டைக்கான உச்சபட்ச விலை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. பழையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கஞ்சா தோட்டம். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. இறக்குமதிக்கு தடை, வெளியானது வர்த்தமானி.